ஃபிகர்ஸ்க்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரமாங்க. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஃபிகர்ஸ் தஸ் ஃபார்ம்ட் வென் ஒன் ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் இஸ் பீயிங் சர்மவுண்டட் ஆன் எ சிலிண்டர் சர்மவுண்டட் பை எ சிலிண்டர். ஆன் எ சிலிண்டருக்கும் பை எ சிலிண்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது பை எ சிலிண்டர் சர்மவுண்டட் பை எ சிலிண்டர் சிலிண்டர் மேல வச்சிருக்காங்க, அடியில வந்து இருக்கு. சர்மவுண்டட் ஆன் எ சிலிண்டர்னு வச்சுக்கோங்களேன், சிலிண்டருக்கு மேல வந்து அந்த ஹெமிஸ்பியர் இருக்குன்னு அர்த்தம், புரியுதா? இது பை எ சிலிண்டர் ஹெமிஸ்பியர் பை எ சிலிண்டர் இது ஹெமிஸ்பியர் ஆன் எ சிலிண்டர் சர்மவுண்டட் ஆன் எ சிலிண்டர். இப்போ இது இருக்கு, இப்போ இது கம்பைன்டு ஃபிகருக்கு எப்பயுமே என்ன செய்யணும், எல்லாத்துக்குமே லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்குறாங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டரும் போட்டுட்டு அதே போல் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் திஸ் வாட்டா ஹெமிஸ்பியரும் கண்டுபிடிக்கணும். அதுதான் கண்டுபிடிச்சா போதும், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் பிளஸ் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப். அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன வரும் பாருங்களேன், இதனுடைய ஆன்சர் என்ன வரும், இது சிலிண்டர்னுடைய ஆன்சர் 2πRh, ஹெமிஸ்பியரோட ஆன்சர் 2πR². அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தட் வெசல் இஸ் நத்திங் பட் 2πR × H + R. ஓகேங்களா, இப்படிதான் போடணும். ஓகேவா, நீங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா போடக்கூடாது. ஏன்னா இதை எதுவுமே மூடல இல்லை, எதுவுமே மூடல. அதாவது ஒரு பாத்திரத்தை இப்படி வச்சு அதுக்கு மேல சிலிண்டர் வச்சாங்கன்னா தான் அந்த ஒரு கோனிங்கிற ஒரு பெசல் கிடைக்கும். அப்ப அதனுடைய ஆன்சர் இதுதான். ஓகே.